இப்போ இன்னைக்கு சினிமாயனோட ஃபர்ஸ்ட் எபிசோட் நம்ம இருந்துருக்கோம் இல்லையா அந்த லொக்கேஷன் இதை நீங்கள் நிறையா பண்ணணும். என்னவா இன்னைக்கு நம்ம தலைவர் பிறந்தனால நீ என்ன இங்கே நின்று பேசிட்டு இருக்க? ஆனா அவ முதல்ல சொல்லியிருக்க வேண்டியதுனா எப்பா கேமரா எடுப்பா லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணிடலாம். ஒரு நிமிஷம், இது ஆக்சுவலாக நிறையா படத்தில் வந்திருக்கு, இது என்னென்ன படத்தில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்டில் போடுங்க. நம்ம இப்போ லொக்கேஷனை மாதிரி அங்கே போவோம். மதுரையில் ஆரம்பிக்க போறேன்னு சொல்லிட்டு இங்கே பரமக்குடியில் உட்காந்துருக்குன்னு சொல்லி நீங்களா யோசிக்கலாம். இது ஒரு ஸ்பெஷல் இடம், ஏன்னா நம்ம வடிவேலு என்ன பிறந்த இடம் இந்த பரமக்குடி தான். ஸோ இப்போ நம்ம அவருக்கு ரொம்ப பிடிச்ச குலதெய்வ கோவிலுக்கு போகிறோம். அவர் வாழ்க்கையில் எந்த விஷயத்தை ஆரம்பித்தாலும் அது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி பெரிய விஷயமா இருந்தாலும் சரி அங்கே தான் ஆரம்பிப்பார். நம்மளும் சினிமா என்ன இன்றைக்கி ஆரம்பிக்க போகிறோம், நம்மளும் அழகாக ஒரு பூஜை போட்டு ஆரம்பிக்கலாம். அவர் எப்படி எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி எல்லாரும் மனசையும் நிக்கிறாரோ அதே மாதிரி எங்க பிளாக்ஷீப் சினிமாஸும் முக்கியமா இந்த சினிமா என ப்ரோக்ராமும் எல்லாரும் மனசுலயும் நம்பூரம் போட்ட மாதிரி நச்சு நிக்கணும். அதுக்கு நீதான் அப்பா அருள் புரியணும். காட்டு பரமக்குடி திருவேட்டுறை ஐயனார் கோவில், இந்த கோவில் இருக்குல்ல இதுல வந்து ஐயா தான் வந்து பூசரியா இருக்காங்க. ஐயா வணக்கம். ஐயா உங்க பேரு? என் பேர் ஐயனார். எத்தனை வருஷமா ஐயா இங்க பூசரியா? சின்ன பிள்ளைல இருந்து 7 வயசுல இருந்து இருக்கேன். இப்ப நம்ம வடிவேல் சார் இருக்காங்கல்ல, சோ அவங்களோட குலதெய்வ கோவில் இதுதான். அவங்க வந்து எந்த ஒரு நல்ல விஷயம் ஆரம்பிச்சாலும் இங்க இருந்தா எல்லாருமே ஆரம்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ஐயா எப்பவுமே இங்க வருவாங்க? வருவாங்க வரணும் போகணும் நல்லபடி ஜாமியம் பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச கோயில் இருக்க பிடிச்ச ஆளுங்க எல்லாருமே உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்க சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி பிளாக்ஷிப் சினிமா சார்பாகவும் காட்டு பரமக்குடியில் இருக்க எல்லா சார்பாகவும் கிராம மக்கள் சார்பாகவும் உலக மக்கள் சார்பாகவும் உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கிறேன். நம்ம எங்க என்ன மாதிரி ஒரு இடத்துல இருக்கோம் தெரியுமா? மதுரையிலேயே ஃபேமஸான அம்மன் சன்னதியில நம்ம இருக்கோம். ஸோ நம்ம இப்போ நின்றுட்டு இல்லையா அம்மன் சன்னதி, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பிளேஸ். ஏன்னா அண்ணன் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் இங்கே இருக்க எல்லா கண்ணாடிகள்லையும் அண்ணன் ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் பல சரித்திர காமெடிகள் வந்து இங்கே இருந்தால் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து அவர் லேபர்கிட்ட வந்து அழிச்சாட்டியம் பண்ணுறது, அவங்க லேபர்லாம் அவர்கிட்ட அழிச்சாட்டியம் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் அண்ணனுக்கு இந்த கடைகளில் தான் கிடைச்சிருக்கு. அண்ணனோட காமெடியில் வந்து நிறைய கண்ணாடி காமெடிகள் இருக்கும். சல்லி சல்லியாக நொறுக்கிட்டீங்களேடா அப்படிங்கிறது ஆரம்பித்து நம்ம மூஞ்சியாக இப்படி இருக்குது அப்படிங்கிற வரைக்கும் பல எபிக் காமெடிகள் உருவான இடம் இந்த அம்மன் சன்னதி தான். இன்னும் போலையா? ஓ அப்பர் சன்னதிலாம் உடனே வெளியே போடாதுன்னு சொல்லல, ஏன்டா அண்ணன் போல நீ? ஆ சும்மா சொல்லக்கூடாது, புளியோதரம் புளியோதரதாயா? என்னடா வா இந்நேரத்தை உட்காந்து புளியோதரை சாப்பிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் யோசிக்கிறீங்களா? அதெல்லாம் இல்லை, இப்போ நான் சாப்பிட்ற புளியோதரைக்கும் நம்ம புளிகேசுக்கும் செம்ம கனெக்ஷன் இருக்குது. ஏன்னா நம்ம வடிவேலன் இருக்காங்கல்ல அவங்களுக்கு புளியோதரைனா ரொம்பவே பிடிக்கும். ஸோ எனக்கான ஒரு புளியோதரை சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டாருன்னா இந்த ஹோட்டல்லேருந்து புளியோதரை வந்தால் மட்டும்தான் அவர் சாப்பிடுவாராம். ஸோ அண்ணன் அப்படி ஆரம்பித்து சாப்பிட்ற அளவுக்கு என்ன ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா சும்மா சொல்லக்கூடாங்க, புளியோதரை வேற லெவலில் இருக்குது. ஸோ மக்களே, வடிவேலு எனக்கு பிடிச்ச ஒரு 4-5 இடத்தையும் நம்ம பார்த்துருக்கோம். இதே மாதிரி எக்கச்சக்க இடங்கள்கிட்ட இருக்குது, ஆனால் அதெல்லாம் போய் நம்ம சுற்றி பார்க்கணும். நான் பெட்டி படிக்கலாம் எடுத்துகிட்டு ஒரு வாரம் ட்ரிப் அடிக்கணும்.
ஆனால் ஸோ கண்டிப்பாக அதை அடுத்த பர்த்டேக்கு நாங்கள் பண்ணுவோம். ஏன்னா அதுக்கு தான் பிளாக்ஷீப் சினிமாஸ் நாங்கள் இருக்கோம். ஸோ வடிவேல் என்ன, பொதுவாக நம்ம யாரை பார்த்து வளர்கிறோமோ அவங்களோட பாடி லாங்குவேஜ் தான் நம்மளுக்கு தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்க போனால் தமிழ்நாட்டில் எல்லாருமே உங்கள் பாடி லாங்குவேஜ் தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் எல்லாமே உங்களை பார்த்து தான் வளர்ந்துருக்கிறோம். ஒரு நாளைக்கு நாங்கள் 1000 வார்த்தைகள் யூஸ் பண்ணால் அதில் 100 வார்த்தை உங்களோட டயலாகாக தான் இருக்குது. ஸோ இப்படி எங்களுக்கே தெரியாமல் எங்களோட நாடி நரம்பு ரத்தம் சதை அது எல்லாத்துலேயுமே நீங்கள் தான் ஊறி இருக்கீங்க. ஸோ இன்றைக்கு மாதிரி நீங்கள் என்றைக்குமே எங்களை என்டர்டெயின் பண்ணிட்டு இருங்க, என்றைக்குமே நாங்களும் உங்களை ரசிச்சுட்டே இருப்போம். ஸோ எங்கள் பிளாக்ஷீப் சினிமாஸ் அண்ட் சினிமாயனா டீம் சார்பாக உங்களுக்கு ஒரு பெரிய 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 ஹாப்பி பர்த்டே போடுங்க. வெடிய ஒரு நிமிஷம் அந்த வெடி போகிற மேட்டர்லாம் வந்து இதை சொல்ல மறந்துட்டேன். ஸோ அடுத்தடுத்து நாங்கள் சினிமாயனால இதே மாதிரி சூப்பரான எபிசோட்ஸ் பண்ண போகிறோம், வேறு வேறு லொக்கேஷன்ஸ் போக போகிறோம். நீங்கள் இதுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அடுத்தடுத்த எபிசோட் சப்போர்ட் பண்ணுங்கள். முக்கியமாக பிளாக்ஷீப் சினிமாஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவர் போகும்போது ஓரமாக அந்த பெல் பட்டன் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் பார்த்து பண்ணிட்டு போங்க. பை பாய்.